எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதிகமான கறவை திறனில் ஒரு ஜெர்சி மொட்டை மாடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாட்டோட டீட்டெயில் என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிகப்பெரிய ஜெர்சி மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது, சுத்தமான ரெட்டின் ஜெர்சி சினை மாடுங்க, இரண்டாம் ஈத்து மாடு. மாடு வந்து 9 மாத சினியாக இருக்குது. இன்னும் ஒரு 3 நாட்கள் அதிகபட்சமாக டைம் எடுத்துக்கொண்டாங்க கண்ணினை. ஸோ நல்ல சைஸ் மாடு, நல்ல உயரம், சரியான மடி செட்டில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருங்க. நல்லா இறக்கமாக மடி வச்சுருக்கேன். காம்புலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்த்தியாக இருக்குது. சும்மா அப்படி ஒரு கையை வச்சா அப்படி கை ஃபுல்லாக கொள்ள இருக்கும் போல் நல்லா வளர்த்தியான காம்புங்க. நான்குமே பூ காம்புகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து. ஸோ இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாள் கறவையாக 25 லிட்டருக்கு மேலே தான் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. நாங்கள் 25 லிட்டரே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இந்த கறவைக்கும் கேரண்டி கொடுக்குறாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து. ஏன்னா தலைச்சன்லேயே இந்த மாடு 25 லிட்டருக்கு மேலே தான் கறவை கொடுத்ததாக சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்ம 25 லிட்டர் கறக்கிற மாடு, 20 லிட்டர் கறக்கிற மாடுனா அதுக்கேற்ற தீவன செலவு நம்ம பண்ணாதான் அது அதுக்கான ஈல்டை கொடுக்கும். சும்மா கடுத்தறையில் கட்டி வச்சுட்டு 25 லிட்டர் கறனா எந்த மாடுமே கறக்காது. ஸோ இந்த மாடு அந்த லிஸ்ட்டில் தான் வரும். நல்ல குவாலிட்டி மாடுங்க, நல்ல தரமாக இருக்குது. 3 நாள் அதிகபட்சமாக டைம் எடுத்துக்கின்றாங்க. நல்ல மடி செட்டில் இருக்குங்க. பொதுவாகவே யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா மாட்டை நேரில் போய் செக் பண்ணி எடுக்கத்தான் மிக சிறந்த முறையாக இருக்கும். ஏன்னா பெரிய பட்ஜெட் கொடுத்து மாடு எடுக்கிறீங்க, அந்த மாட்டால் பலனடையணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த மாட்டை போய் நேரில் போய் செக் பண்ணி எடுக்கிறது தவறே கிடையாதுங்க. பெரிய பட்ஜெட் மாடாக இருக்குது அப்படின்னாலும், சின்ன பட்ஜெட் மாடாக இருக்குதுனாலும் நேரில் போய் எடுக்கிறது தான் மிக சிறந்த முறையாக இருக்கும். இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, திருச்சி மாவட்டம் மணப்பாறை எடுத்த வையம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது. அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை தாராளமாக எடுத்துலாம். 25 லிட்டர் ப்ளஸ் கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு, மொட்டை டைப்பில் ஒரு ஜெர்சி மாடு. கிளைமேட் அடாப்ஷன் நல்லாயிருக்கும். எல்லா ஏரியாக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் அப்படின்றாங்க. நீங்கள் மாடு பார்த்து எடுக்கிறீங்கன்னா 4 காம்பை செக் பண்ணி எடுங்க. சுழி இருக்குன்னு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமாக இருக்கான்னு பாருங்கள். மாட்டோட பல் பார்த்தோன்னா கடைப்பல் முளைப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில் எல்லாமும் நம்ம செக் பண்ணி எடுக்கத்தான் மிக சிறந்த முறையாக இருக்கும். இதுதான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரோம். சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். கறவைக்கு காலணிக்கு தேவையில்ல. மிஷின் கறவைக்கெலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதிகமான கறவை திறனில் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ₹1,05,000 சொல்கிறாங்க. அந்த விலையும் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. சொன்ன பால் கறந்துச்சுன்னா 1,05,000 விலையோ எதுவும் முன்ன பின்ன கூட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.